நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 49 சங்கீதம் 1-4 வசனங்கள் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்க பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகி நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என் செவியை ஓவம் மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அவர் சுருக்கமா அந்த 4 வசனத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, பணம் இருந்தா பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றாரு. இந்த கடைசி நாட்களில இந்த ஆலோசனை போதனை நமக்கு ரொம்ப அதிகமாய் தேவையா இருக்கிறது. இரவும் பகலும் பாத்தீங்கன்னா, ஆக பணத்தை சம்பாத்தியம் பண்ணுவது, அதை கொண்டு அனுபவிப்பது, அதுவே வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சத்தத்துக்கு யாரும் செவி கொடுத்த மாதிரி தெரியல. அதைத்தான் அவர் சொல்றார், கவனமா இருங்க அப்படின்னு. ஆக பணம் அவ்வளவுதான் வேலை செய்யும், ஓரளவுக்கு தான் பணம் உதவும் என்கிற சிந்தனைக்கு யாரும் வர்றது கிடையாது. இதை குறித்து சாத்தான் எல்லா மனக்கனும் கூடாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. ஆக மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிற, இந்த வாழ்க்கையை தேடணும், இப்பவே தேடிடணும் என்கிற சிந்தைக்கு வராதபடி சாத்தான் தடுத்து வச்சிருக்கிறான். ஆகவேதான் சங்கீதக்காரர், எல்லாரும் கேளுங்க நான் சொல்றேன், பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத, பணம் இருந்தா அது மேல் மேன்மை போராட்டாத, தேவையானது ஒன்றே இயேசுவே, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சங்கீதக்காரர் சொல்றான்னா, கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் வரும், சந்தேகம் வரும். அவரை பார்த்து, இன்னாரை பார்த்து, அன்னாரை பார்த்து, ஐயோ நமக்கு அப்படி இல்லையே, இப்படி இல்லையே என்றெல்லாம் கலக்கம் கவலை நமக்கு வரும். புதிய ஏற்பாடு முழுவதும் பாருங்க, பொருளாதார ஆசீர்வாதம் அதிகமாக மேன்மைப்படுத்தவே படுத்தாது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பொருளாதார ஆசீர்வாதம் அதிகமாக சொல்லும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் புதிய ஏற்பாடு. அதனால புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும், எது ஆசீர்வாதம் அதில் தெளிவாக இருக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, கர்த்தரோடு இருக்கிறோமா, முதலாவது தேவ ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா, ஆவிக்குரிய வரங்கள், ஆவியின் கனிகள், பரிசுத்தம், நீதி, உண்மை, நித்திய ராஜ்யத்தை தேடுறது, ஜப வாழ்க்கை, ஆத்ம வாரம், இந்த பிளஸ்ஸிங் தான் நமக்கு வேணும். இதுதான் முதலாவது நம்ம தேட வேண்டியது. இதை நீங்க தேடினீங்கன்னா அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை தானாய் அப்பா தருவார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப ஜென்டிலா தான் பிளஸ்ஸிங் கொடுப்பாருக்கு, கிராஜுவலா தான் ஆசீர்வதிப்பாரு. அதுதான் நிலையான ஆசீர்வாதம் நமக்கு. அதனால இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க. எந்த காலத்தில் உங்களுக்கு எது தேவையோ அந்த காலத்தில் அதை தவறாமல் கொடுப்பார், உங்களுக்கு குறைய வைக்கவே மாட்டார். கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்ம எப்படி கைவிடுவார், உன்னை எப்படி மறப்பார், மறக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை அநேக நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்க பாடுகளோடு வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற அவர் கரத்தை நீட்டுவார், உங்களை ஆதரிப்பார், தூக்கி எடுப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.